அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிடாரங்காலை வந்துட்டு புளிப்பச்சடி பண்ண போகிறோம். அதில் ஒரு மண் சட்டியில் எடுத்து நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் அதில் வந்து ஒரு மரமரப்பு தன்மை இருக்கும். அதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தூளாக கட் பண்ணிக்கணும். ரெண்டு காய் வாங்கினேன், ஒன்று ஊறுகாவுக்கும் ஒன்று இதுக்கும், பச்சடிக்கும். ஒன்று தனித்தனியாக அதான் மண் சட்டியில் போட்டு வச்சுருக்கேன். ஊறுகாய் போட்டாச்சு, வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து புளிப்பச்சடி செய்ய போகிறோம். கட் பண்ணி வச்சாச்சு, இப்போ நார்த்தங்காய் தூளாக. அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும், நல்ல நிலை தாளிங்க. அப்போ தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். எதுவுமே நான் வந்து இப்போ புளிப்பச்சடிக்கு நல்லெண்ணெய் தான். அதுவும் வந்து மரச்சக்க எண்ணெய்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து வரமிளகா போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ வந்துட்டு கடுகு போட்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் நிறைய பச்சை மிளகா, ஒரு 20 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புளி ஏறி பச்சை மிளகா புளி மிளகா மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயில், அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பச்சை வடையும் போகும், நல்லாவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும் அந்த பச்சை மிளகா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருந்துடுவோம். இப்போ 2 நிமிஷம் கழித்து அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காயையும் போட்டு நல்லா கிடாரங்காயை போட்டு நல்லா அதில் எண்ணெயிலேயே போட்டு நல்லா பரட்டிக்குவோம். இது ஈஸியாக செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும், சாதம் தை சாதத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை குழம்பு வெள்ளை சாதத்தை வடித்து அதில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புளிப்பச்சடி செம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமையான கிடாரங்காய் புளிப்பச்சடி. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா பரட்டிக்குவோம். பரட்டின பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா பரட்டியாச்சு, ஏன்னா உங்களுக்கு சிம்லேயே வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி ஒரு லெமன், பெரிய லெமன் சைஸ் ஒரு காய்க்கு, அதையும் அடுத்து ஊற்றுவோம் கரைச்சிட்டு. நான் வந்து கருப்பு புளி தான் கரைச்சிருக்கேன், அதனால கருப்பாக இருக்குது. அதாவது புளி குழம்புலாம் வைக்கிறதுக்கு, மீன் குழம்புலாம் வைக்கிற புளி அது, அதெல்லாம் உங்களுக்கு டார்க் கலரில் இருக்குது. நீங்கள் வந்து நல்ல புளியாக இருந்தால் அந்த வேறு புளியில் கூட நீங்கள் கரைச்சிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிற புளியை வச்சு கரைச்சிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதையும் ஒரு பரட்டு பரட்டிடுவோம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா பரட்டணும். நல்லா பரட்டிக்குவோம். அதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் நல்லா வதக்கி தூள் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊறுகாவுக்கெல்லாம் போடுறதுக்குன்னு. அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு துண்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பச்சடி சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கசப்பு, புளிப்பு, இனிப்பு, மரமரப்பு எல்லாமே சேர்ந்து புளிப்பச்சடி வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டு வைங்க, சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும், காய் நல்லா வெந்துடணும். உங்களுக்கு வதக்கிற வதக்கலே வெந்துடும். இப்போ குக்கர்லேயும் வைக்கலாம். இது ஏற்கனவே நான் குக்கரில் வச்ச வீடியோவும் போட்டுக்கேன் சேனலில், பார்த்துக்கோங்க. புளிப்பச்சடி நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு கனமான கல்கத்தா சட்டியில் போட்டிருக்கேன். இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது அடிபிடிக்காது, மண் சட்டியிலையும் செய்யலாம். இந்த ஊறுகாய்